வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் ஜே ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் பற்றி விடைக்கான தொடரும் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் மற்றும் தற்போது எய்ம்ஸ் மருத்துவர்கள் தமிழக அரசிடம் தாக்கல் செய்துள்ள மருத்துவ அறிக்கைகள் குறித்து நம்முடன் கலந்துரையாட புதிய உழைப்பாளர் கட்சியிலிருந்து திரு திருவாரூர் காந்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். பாஜகவிலிருந்து திருமதி ஜமீலா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் மேடம். இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஜாஹர் அலி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு திருவாரூர் காந்தி, அதாவது தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் பல கேள்வி உள்ளடங்கி வருகின்றது. இந்த நிலையில் பார்க்கும்போது எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஒரு மருத்துவ அறிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை இதை உணர்த்துகின்றது. எந்த அளவுக்கு பல குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளிக்கும் விதத்தில் இந்த அறிக்கை அமைந்துள்ளது? இது நீண்ட காலமாக தமிழக அரசினுடைய வாதத்தை பிரதிபலிப்பதாக தான் இருக்கிறது. இல்லை, இது மாதிரியான இவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள், எதிர்தரப்பினர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள்லாம் மறுத்து அவர்கள் சொல்லுகின்ற விளக்கத்திற்கு ஒரு சரியான விளக்கத்தை முன்பு அப்போலோ நிர்வாகமும் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டியது. இப்பொழுது இந்தியாவின் மிகப்பெரிய முக்கியமான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய அறிக்கையில் தெளிவாக அவர் மயக்க நிலையில் இங்கே அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீர் சத்து குறைவும் தொத்து நோய் மட்டும்தான் இருந்தன. அதற்கான சிகிச்சைகளை நாங்கள் நல்ல முறையில் அளித்தோம். நாங்களும் 5 முறை அப்போலோ சென்று அந்த சிகிச்சையில் நாங்களும் பங்கு பெற்றோம். அவர்களுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் உடலில் அந்த நேரத்தில் இல்லை. நாங்கள் இதற்கு இடையில் காவேரி பிரச்சனையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் சில முக்கிய அதிகாரிகளுடன் கூட சில ஆலோசனைகளை கூட நடத்தினார் முதல்வர் அம்மா அவர்கள் என்றெல்லாம். இந்த முக்கிய அதிகாரிகள் யார்கிட்ட? இல்லை, அது சொல்லியிருக்கிறார். அதை வந்து அவங்க மறுபடியும் தமிழக முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்களை நேரில் பார்த்ததாக இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் சொல்லாத பட்சத்தில் அந்த முக்கிய அதிகாரி என்பவர் யார்? இல்லை, முக்கிய அதிகாரிகள் அதிகாரினா ஒரு ஆளை குறிப்பிடல. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னா போதும். இல்லை, அதில் இப்போ அதான் அதை வந்து இப்போ இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது. இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்கிறதுனால இப்போ நிறைய அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு முன்னாள் முதல்வர் மீது இப்போ நிறைய ஒரு சந்தேகத்தை எழுப்புவதனால் ஒரு தற்காலிக நிகழ்வாக தான் இதில் முழுமையாக எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கோர்ட் வந்து அதை கேட்குது. கோர்ட்டில் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள முறையில் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆறுதலான விஷயங்கள், அவன் வந்துட்டு முக்கிய அதிகாரிகளை பேசினாங்க, கலந்துரையாடினாங்க, உணவு உண்ணாங்க, ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு ஆவலாக இருக்கின்றது. இது யாரெல்லாம் அதிகாரி என்பதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை, இறுதி தீர்ப்பு இப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்பொழுது இருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதாவது இப்போ இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி இப்பொழுது. சரி, அந்த கேள்விக்கு மருத்துவர் இதை நீங்களோ நானோ அதை வந்து டாக்டர் படித்தவர்கள் கிடையாது. நாம் அந்த அதற்கு சம்பந்தமான மிகப்பெரிய அளவில் அது விவாதம் நடந்தது. ஆனால் அந்த துறையில் இருப்பவர்கள் அந்த துறையிலிருந்து அவருக்கு மருத்துவம் அளித்த இந்தியாவின் மிக முக்கியமான அமைப்பு, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்பு இன்றைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு ஆறுதலான விஷயம். தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவை எதிர்கட்சிகளும் அதிமுகவிலிருந்து சென்ற சில உதிரி கட்சிகளும் செய்கின்ற ஒரு இந்த விளம்பரத்திற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்ற வகையில் இந்த அறிக்கை வந்து தெளிவாக இருக்கிறது. இல்லை, என்ன தெளிவாக இருக்குது? அதில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுவதை போன்று ஜெயலலிதா உடலில் காயங்கள் இருந்ததாக அப்போலோ மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவ குழுவின் அறிக்கையில் இடம்பெறவில்லை. ஆமாம், தெளிவாக தானே சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்கள். அதாவது அதில் ஏதாவது அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மருமம் அவர் உளுந்து தான், எப்படி உளுந்தார், தள்ளி விட்டுட்டாங்களா, காயம் பட்டுச்சானெல்லாம் சொல்லி பிஹெச் பாண்டியை பேசினார். ஓபிஎஸ் அணியிலிருந்து அணி சார்பாக ஒரு முதற்கட்ட பார்வையாக பார்க்கும்போது தமிழக அரசு இன்று எந்த ஒரு விளக்கத்தை தந்துள்ளதோ அந்த அடிப்படையில் அதை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த அறிக்கையும் அமைந்துள்ளது இல்லைங்களா? இல்லை இல்லை, என்ன உண்மையோ அந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு தருகிறார்கள். இது பொய்யான தகவல்களை எய்ம்ஸ் மருத்துவமனையோ அப்போலோ மருத்துவமனையோ அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் நம் சாதாரண ஒரு மனிதன் கூட உச்ச நீதிமன்றத்தில் சென்று ஒரு பிரதமரையோ ஜனாதிபதியோ கூட கோர்ட்டுகளுக்குரிய வாய்ப்பு நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு உண்டு. அதனால் இதில் யாரும் தவறு செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. இதில் தெளிவாக இந்த விஷயத்தில் மருத்துவ அறிக்கை கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுக்கு வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். திரு திருவாரூர் காந்தி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அறிக்கை இல்ல ஓபிஎஸ் அணியினர் ஓபிஎஸ் அணிக்குள்ளே ஒன்றும் வரல. அது விஷயமா நான் உங்கள்ட்ட விளக்கம் கேட்குறேன். நான் பொதுப்படியான கேட்குறேன், இந்த எய்ம்ஸ் மருத்துவருடைய மருத்துவ அறிக்கை ஏன் இத்தனை கால தாமதம்,
என்ன அடிப்படை காரணம்? ஒரு தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய விளக்கங்கள் மும்முரமாக வர வேண்டும். ஏனென்றால் அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் ஓங்கி வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவது சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது, ஒரு எல்லா அறிக்கைகளும் பார்க்கும்போது ஒரு எதிர்வினைகள் வரும்போதுதான் அந்த அறிக்கைகள் வருகின்ற தவிர தமிழக அரசு தானாக முன்னாள் நீங்கள் சொல்லுவது சரியான வாதம் தான். ஆனால் அவர் நாளாக உண்ணாவிரதம் இருப்பதற்காக மனு செய்ததற்காக இந்த தகவலை கொடுக்கவில்லை. ஒரு நீதிமன்றத்தில் நல்ல மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் பிஹெச் பாண்டியன் அவர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் சபாநாயகராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் சிறப்பாக என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு மூத்த, ஒரு சட்டம் தெரிந்த ஒரு நபர், சட்டம் படித்தவர், அவர் பாட்டில் ஒரு செய்தி பிரஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தள்ளப்படுகிறது. ஏனென்றால் எய்ம்ஸ் மருத்துவமனையும் அவர் குற்றம் சாட்டுகிறார். சிசிடி கேமராவை எடுத்து விட்டார்கள் என்கிறார். ஓபிஎஸ் தரப்பாக நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் கவர்னரிடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களிடம், நான் வகிக்கின்ற அத்தனை பதவியும் அரசு நிர்வாகம் செம்மையாக நடைபெறாமல் இருக்கிற எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால் அரசு நிர்வாகத்தை டிச்சார்ஜ் ஆகி வரும் வரை ஓபிஎஸ் அவர்கள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவர்னரிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் பேரில் கவர்னர் அந்த பதவி பிரமாணத்தை இலாக்கா இல்லாத முதலமைச்சராக அம்மா அவர்களை வைத்துவிட்டு அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உள்துறை முதற்கொண்டு ஓபிஎஸ் வழங்கிய போது அன்றைக்கு ஏன் இவர்களுக்கு இந்த சந்தேகம் வரவில்லை என்பது அந்த பி எச் பாண்டியன் தன்னுடைய அறிக்கையில் சொல்லவில்லை. திருவாரூர் காந்தி, மற்றவங்களுடைய குற்றச்சாட்டு, மற்றவங்களுடைய விளக்கங்கள், அதை பத்தி நான் இப்ப கேட்க வரல. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுக்கு அளித்த சிகிச்சை முறைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு எய்ம்ஸ் மருத்துவரிடம் தமிழக அரசு கேட்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு என்ன இது, அதாவது இத்தனை நாட்கள் கழித்து இப்போது கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏன் ஒரு மருத்துவர் குழுவை நீங்கள் அந்த சிகிச்சை முடிந்த பிறகு, அவர் இறந்த பிறகு அதற்கான விளக்கங்கள் தமிழக அரசு பெற்றிருக்க வேண்டும், ஏன் பெறவில்லை? இல்லை, அது பெற்றுதான் அது நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இல்லை, 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இது சம்பந்தமாக வழக்கு போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் பிஹெச் பாண்டியன் அன்னைக்கு பேசினாரு. சரி, அவர் வந்து நேரடியாக பேசல. உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து கீழே விழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஒளிந்த யார் தள்ளி விட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறார பாருங்கள். கிடையாது, நீங்களே தெரியும், சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க பொன்னையனை தான் இதில் முதல் அக்யூஸ்டாக நம்பர். அதாவது வழக்குல பாத்தீங்கன்னா A1, A2, A3 போடுவாங்க. சரி, பொன்னையன் அவர்களை தான் A1 இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் பொன்னையன் அவர்கள் தான் அம்மா சாப்பிட்டார்கள், தயிர் சாதம் சாப்பிட்டார்கள், நாங்கள் பார்த்தோம், இன்னும் சில காலங்களில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவார்கள் என்று அப்போலோ வாசலில் பேசிய பதிவே என்னிடம் இருக்கிறது. அவர் எல்லா பிரஸ் மீட்லையும் அதான் சொன்னார். அப்படி என்றால் ஒரு பொய்யான தகவலை யாருடைய தூண்டுதலின் பேர் இவர் சொன்னார் என்பதை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இவர் என்ன காரணத்திற்காக அப்பொழுது அதை சொன்னார் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். அதனால் பொன்னையன் சொல்லுவதை நான் முதற்கொண்டு இல்லை, எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னையனை எந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் கேலி செய்கிறார்கள், இதில் கிண்டல் செய்கிறார்கள் என்பது அவருக்கே தெரியும். சரி, ஓகே, நான் பாஜக ஜமீலா அவரிடம், அதாவது இந்த விஷயத்தில் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது என்று பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார். அப்போது மத்திய அரசு தன்னிடம் இருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் தன்னிடம் இருக்கின்றது, சாமானிய மக்கள் போல இவரும் ஒரு கேள்வி எழுப்புவது எந்த விதத்தில் நியாயம்? அதே நிலையில் பார்க்கும்போது இந்த எய்ம்ஸ் மருத்துவக்குழு கொடுத்துள்ள இந்த மருத்துவ அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் அவர்கள் சாதாரண மக்களினுடைய சந்தேகத்தை அவர் வந்து எழுப்பியிருக்கிறார். சரி, முதல்ல ஒரு பிரச்சனைனா அமைச்சர்கிட்ட எழுப்பலாம், அமைச்சரே எழுப்பினா பிரச்சனை எங்க போயிடும்? இல்ல, மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான உரிய இது விளக்கம் தான் தர வேண்டும் தவிர இவரும் கேள்வி கேட்டா அதான் நியாயமானு கேக்குறேன். இல்லங்க, ஆக்சுவலா வந்து அப்போலோ டாக்டர்ஸ் தெளிவா இந்த ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த தலைவலியே கிடையாது. இதுதான் முறை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிஸ்சார்ஜ் சம்மரியில என்ன போட்டிருப்பாங்க, டேட் 1 அட்மிஷன்ல இருந்து ஃபுல்லா அந்த பேஷண்டுடைய மொத்த சம்மரியும் அதுல இருக்கும். அதான் டிஸ்சார்ஜ் சம்மரி. என்ன சூழ்நிலையில் வந்தார், அவருடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது
உடல் ரீதியாக ஆய்வு செய்யும்போது என்ன இருந்தது, மருத்துவர்கள் ஆய்வு செய்த பொழுது எப்படிப்பட்ட உடல்நிலையில் அவர்கள் இருந்தார்கள், இப்படிப்பட்ட தகவல்கள், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பல்ஸ் எப்படி இருந்தது, ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சு, பிபி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போலோ கொடுத்த முதல் அறிக்கையிலிருந்தே வரல. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன், தமிழகம் இந்தியாவில் இருக்குன்னு தான், இந்தியாவுக்கு வெளியே இருக்குன்னு தான், இந்தியாவில் இருக்கும்போது மத்திய அரசு தானே, இப்போ மத்திய அரசு இது போன சந்தைகள் போது உடனே கேள்வி கேட்டிருக்கணும், விளக்கம் பெற வேண்டுமே, ஏன் மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்றது ஒரு முடிவு இருக்கின்றதா, ஒரு விடை இருக்கின்றதா? இல்லை, அது இல்லை. அக்டோபர் 5-7 முதல் முறையாக எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்போலோவுக்கு வராங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 22 அன்னைக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. டைரக்டாக அப்போ உடனே போய் ஏதோ ஒரு உடல்நல குறைபாடால ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ யாரோ ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகும்பொழுது உடனே வந்து மத்திய அரசு உள்ள வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், காய்ச்சல் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு முதல் அறிக்கை வருகிறது. அப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் அரசும் நினைக்கும், மத்திய அரசாங்கத்துடைய ஸ்டாண்டும் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அதற்கப்புறம் இவங்க டாக்டர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதின் பேரில் வந்திருக்கலாம் எய்ம்ஸ் மருத்துவர்கள். அதுல நம்ம பார்க்கணும், யார் ரிக்வஸ்ட் பண்ணது, இங்க இருக்க மருத்துவர் இருக்கிற மருத்துவர்கள் அப்ப மத்திய அரசு தலையீடு இல்ல, விளக்கம் தரீங்க? ஏனா இல்ல தலையீடு இருக்கு, இல்ல அது வந்து நீங்க வந்து இன்டெப்தா வந்து ஒரு தமிழக முதல்வருடைய மருத்துவத்தை பத்தி ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு அனுப்பவில்லை. இல்ல, அரசு ரீதியாக அரசு வந்து தமிழக அரசு கேட்டிருக்கானா, தமிழக அரசு சொல்லி இருக்கா? இல்ல, நாங்க தான் கூப்பிட்டோம். அப்ப எப்படி இருக்கலாம் நீங்க இருக்கலாம் அப்படிங்கற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான். ஜெனரலாவே மருத்துவராக இருக்கிறவர்கள் வந்து தனக்கு வந்து ரெண்டாவது செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்கறது ஒரு நடைமுறை. அந்த மருத்துவமனையிலே இருந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, இல்ல கன்சல்டன்ட் வெளியில இருந்து பிற மருத்துவமனைகள் இருந்து அழைப்பது இது வழக்கமான நடைமுறை. அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமோ இல்ல இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற மருத்துவரை அவங்க அழைக்கலாம். அதன் பேரில் இவங்க அழைக்கப்பட்ட மருத்துவர்கள் யார் என்று நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அக்டோபர் 5-7 வந்த டாக்டர் கில்னானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரும் இன்னொரு டாக்டர் அஞ்சன்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர் எய்ம்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்தோன்னா பல்மனரி மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணராக அவர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் மயக்கவியல் நிபுணர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போது இன்னொரு கூடவே பார்த்தீங்கன்னா பெயின் அண்ட் கிரிட்டிக்கல் கேர். அப்போ அப்பொழுதே நாம் யூகித்து யூகம்தான், ஒரு எக்ஸ்பர்ட் வராங்க அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியும். அந்த யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொன்னோம்னா அவங்க வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க மறுபடி கிளம்பிடுறாங்க. அகைன் திரும்ப அக்டோபர் 9 அதே மருத்துவர் மறுபடி வருகிறார், வந்து பார்வையிடுகிறார். ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திரும்ப அக்டோபர் 13-15 மீண்டும் ஒரு டீம் வருது. இப்போ நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்றைக்கு வரக்கூடிய மருத்துவர் வந்து கார்டியாலஜிஸ்ட் வர்றார், இதய நிபுணர் முதல் முறையாக வருகிறார், இவர் எய்ம்ஸ்லேருந்து வர்றாரு. அப்போ நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படின்ற தகவல் அப்பளவும் ஆரம்பத்திலே சொன்னாங்க. நீர்ச்சத்து குறைபாடு, ஏதோ மூச்சுத்திணறு, ஆனால் அது வெளிப்படையாக அவங்க சொல்லலை. அப்போ இவங்க டீம் எல்லாம் வந்திருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக கருதப்படக்கூடிய நுரையீரலும் இதயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அக்டோபர் 13 இருந்திருக்கிறதுன்றது வந்து தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இந்த நிபுணர்கள் வந்திருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ அவங்க நிபுணர்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2-3 டாக்டர் நிக்கில்னு வந்திருக்கிறாரு. அவர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்திருக்கிறாரு. அதாவது நம்ம ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பார்க்கக்கூடிய ஒரு நிபுணர் அப்போ வந்திருக்காரு. அப்போ படிப்படியாக அவர் வந்து குணமாயிட்டு இருந்தாரா? ஏன்னா பலதரப்பட்ட நிபுணர்கள் வந்து போறதை பார்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் முழுக்க முழுக்க பதில் தான் அப்போலோ மருத்துவமனையும் எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கைகளும் வந்துள்ளது. இப்போ இந்த அறிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? உங்களுடைய பார்வையில் இது முழுமை பெற்றிருக்கா, இல்லை அடிப்படையில் பார்க்கும் சில மர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது இருக்கின்றதா? அதாவது மர்மமாக இவர்கள் சொல்லப்பட்ட விஷயம் வந்து அதே கட்சியை சார்ந்தவர்கள் கூட சொன்னாங்க, கீழே ஏதோ தள்ளி விட்டுட்டாங்க, விழுந்திருப்பாங்க, விழுந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும் பொழுது அந்த விழுந்ததற்கான ஒரு காயமோ எதுவோ அந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் வெளிப்படுத்தவில்லை. இயற்கை மரணம்தான் என்று அறிக்கை சொல்கிறது.
நம்ம அதனால அதை நீங்க சொல்லக்கூடிய பதில நான் இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது அப்போலோ மருத்துவமனை என்ன அறிக்கை கொடுத்தாங்களோ அதனுடைய சாடல் தான், அதனுடைய சாரல் தான் இதுல உள்ளடங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாமா? மீண்டும் அப்பலோ தானே கொடுத்துருக்காங்க 12 பக்கத்துக்கு, அவங்க தான் 6 பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவர்கள் இந்த மருத்துவர்கள் வந்தாங்கன்றது அப்பலோ மருத்துவமனை கொடுத்த அறிக்கைக்கு எதிராக எந்த அறிக்கையும் இல்லை இல்லைங்களா? அதை சார்ந்துதான் இருக்கு, அதை சார்ந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நல்ல சிறப்பான சிகிச்சை நாங்கள் அளித்தோம், இயற்கையாகவே தான் அவங்க மரணம் அடைந்திருக்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து தெரியுது. திரு ஜவஹர், இப்போ தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் விடை காண வேண்டும் என்பது பார்க்கும்போது எளிமையானது, பொதுப்படையானது. இந்த சந்தேகங்கள் யார் வேண்டுமானும் கொண்டு வரலாம், இதில் அடிப்படையில் எந்த ஒரு தவறும் இல்லை, அது கண்டிப்பாக அரசு விளக்க வேண்டும். ஆனால் இன்று எய்ம்ஸ் மருத்துவக் குழு வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இந்த அறிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அம்மாவனுடைய மரணத்தில் பல மர்ம முடிச்சுக்கள் இருக்கிறதுங்கிறது வந்து மக்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகமெங்கும் அம்மாவை தெரிந்த ஒவ்வொருவரும் அந்த சந்தேக கண்ணோட தான் எப்போ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்களோ அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் வந்து லண்டன் டாக்டர் வந்து சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அதிகமான சந்தேகம் வந்தது. அதே போல் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலம் எனக்கு அதிகமான சந்தேகங்கள் இன்னும் அதிகம். இப்போ இந்த எய்ம்ஸ் டாக்டர்கள் கொடுத்த அறிக்கை இது இல்ல, எய்ம்ஸ் டாக்டர் கொடுத்த அறிக்கையா இருந்தா இது வந்து தமிழக அரசு தான் இந்த அறிக்கையை விளக்கத்தை கொடுத்திருக்காங்க, முதல்ல தெரிஞ்சுக்கணும். எய்ம்ஸ் டாக்டர் கொடுத்த அறிக்கை முழு விவரம் இதுல இல்ல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ குழு தமிழக அரசிடம் கொடுத்துள்ளது, தமிழக அரசு அந்த மருத்துவ குழு அளித்துள்ள அந்த விளக்கங்களை முழுமையாக வெளியிட வேண்டும். அப்படி வெளியிட்டால் இது போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளடங்கி இருந்தால், இது போன்ற ஒரு அறிவிப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்கிறீங்க? இதுல நீங்க கவனிங்க, அதுல கவனிக்க பாருங்க. ஏற்கனவே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அணி சார்பாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? அம்மா வீட்டிலிருந்து செல்லும் பொழுது நடந்து சென்றாரா, உட்கார்ந்து சென்றாரா, படுத்த நிலையில் சென்றாரா, அதை தெரிஞ்சிறதுக்காண்டி அம்மா வீட்டில் அந்த போர்டிகோல இருக்கக்கூடிய சிசி கேமராவனுடைய பதிவுகளை காட்டிடுங்க. அந்த 22ஆம் தேதி அவர்கள் தமிழக முதல்வர்கள் மருத்துவமனை இருக்கும் போது உடன் இருந்தவர் அவர் மட்டும் அப்படிதான் வர முடியும், முதற்கட்ட பாடல் தான் வர முடியும். அம்மாவனுடைய வீட்டுக்கு யார் யாரெல்லாம் சென்றார்கள், அம்மாவனுடைய ஆஸ்பத்திரிக்கு சென்றதற்கு பிறகு யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து திரும்பி சென்றார்கள், இதனுடைய வீடியோ பதிவை கேட்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த அறிக்கை அவர்கள் அந்த கட்சியினுடைய விசுவாசிகள் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவின் இல்லத்துக்கு ஆம்புலன்ஸ் சென்ற போது அவர்களா சேர்க்கிறது இது, ஜெயலலிதாவின் இல்லத்துக்கு ஆம்புலன்ஸ் சென்ற போது மூச்சு விடுவதில் சிரமப்பட்டதால் மயக்க நிலையில் இருந்தார் என்று இப்ப இவங்க சேர்க்கிறாங்க. அவர்கள் உண்மையில் நீங்க மயக்க நிலையில் இருந்தார்களா? இவர்கள் சொன்னாங்க தொற்று நோய், வண்டியில ஏறி உட்கார்ந்து போனாங்க அப்படின்னா முதல்ல சொன்னப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லி இருக்க விஷயம் மயக்க நிலையிலேயே மருத்துவமனைக்கு சென்றார்கள், அப்பதான் அங்க சந்தேகம் உண்டாவது. திரு ஜவஹர்அலி, திரு ஜவஹர்அலி, நீங்க இது போன்ற கேள்விகள் தினந்தோறும் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து வந்துட்டு ஓபிஎஸ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாங்க, அது மக்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன கேட்கறேன், ஒரு தொலைக்காட்சி ரீதியாக உங்கள்ட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டியதற்காக, அதாவது இங்க ஒரு சதி நடந்திருக்கின்றது, மர்மங்கள் உள்ளடங்கியிருக்கின்றால், ஒன்று நீங்கள் அங்கு இருக்கும் போதும் சொல்லவில்லை, இப்போது வெளியே வந்த பிறகும் அதை விளக்கவில்லை, ஒன்று உங்களுக்குள்ள ஏன் இந்த மர்மம், இன்னொரு கேள்வி. அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அங்கே இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார், அதிகாரத்துடன் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண குப்பனம் சுப்பனம் மாதிரி ஒரு விளக்கம் தரீங்க, அந்த நிலை என்னால் சொல்ல முடியல, இப்போ தான் சொல்ல முடியுதுன்னா அங்குதான் ஓபிஎஸ் உடைய அரசியல் சுயலாபமானு கேட்கல. அதாவது
ஆட்சியினுடைய அதிகாரம் அண்ணன் ஓபிஎஸ் கையில் இருந்தா கூட அப்போலோவினுடைய அதிகாரம் சசிகலா அம்மையார் அவர்களிடம் இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல எனக்கு ரெண்டு நிமிஷம் என்ன கருத்து சொல்ல வேண்டும். எல்லோரும் நினைச்சது என்னன்னா அம்மா அவர்கள் உடல்நலம் சரியாகி வீடு திரும்புவார்கள், அதனால் பொறுமை காத்தார்கள், அது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது அவர்களுக்கே தெரியாது, அதுதான் உண்மை. அவர்களுக்கே சொல்லி இருக்கக்கூடிய, ஏன்னா நான் கேட்கிற ஒரு முதலமைச்சரையா அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதித்தார்களா அல்லது மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பார்க்க அனுமதி? ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்ட பிறகு நீங்கள் அவர்களை கேள்வி கேட்பது வேறு, ஆனால் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களையும் மக்கள் நம்பினார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பினார்கள், உங்களை எல்லாம் நம்பித்தான் தமிழகம் உடல்நிலை படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அறிக்கை எல்லாம் நம்பினார்கள். அந்த அறிக்கை நம்பிக்கை அடிப்படை தான் மக்களும் அமைதி காத்தார்கள். அன்று அவர் இறக்கும் போதும் பெரும் அசம்பாவங்கள் நடைபெறவில்லை. ஏனென்றால் மக்கள் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்கள் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் காப்பாற்றினார்களா? நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போது உண்மையை இப்போது வெடிக்கிறீர்களா அதை பொய்யை சொல்கிறதா தெரியாது. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் என்ன தர்ம சங்கடம்? திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வரும்போது முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லி வெளியே வந்தாரா? எந்த அடிப்படையில் வந்தாரு நான் கேட்கிறேன். அதாவது இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. மக்கள் சந்தேகம் சார், ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. யாராக இருந்தா, பொதுவான கருத்து, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்து சொல்றேன். யாராக இருந்தாலும் அரசியலில் ஒரு மாற்று நிலை எடுக்கும் பொழுதுதான் ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு வைப்பார்கள், அதுதான் உண்மை. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த பொழுது அந்த கட்சியினுடைய வரவு செலவு கணக்கே கேட்கல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கிறாரு. அன்றைக்கு இருந்த பிஜேபியை வந்து மதவாத கட்சி என்று சொல்பவர்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, அங்க இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு இயல்பான ஒன்று. நான் என்ன கேட்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் நீங்க கவனிக்க வேண்டும். பொன்னையன் அவர்களுக்கு டெய்லி ஸ்டேட்மென்ட் கொடுத்தாருங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, பேசுறாங்க சொல்லி. இன்னைக்கு அதே பொன்னையன் அவர்கள் இல்ல தள்ளி விட்டாங்க ஒரு கருத்து சொல்றாரு சார். அதான் சார், அதாவது தள்ளி வைத்து விட்டார் என்பது ஒரு நிகழ்வு, அதை யாருமே பார்க்கல. அதற்கு அதை பார்த்தது கேமரா தான். அந்த கேமரா வெளியிட்டாங்கன்னா அந்த கேமராவை இந்த என்ன இந்த இத்தனை அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்களா, ஒண்ணுமே வேணாம் சார். அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேமராவை நீங்க வெளியில வந்து இந்த கேமரா இந்த இந்த 22ஆம் தேதிக்குள்ள 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணிக்குள்ள அந்த கேமரா காட்சிகளை வெளியே விட்டாங்கன்னு நீங்களே. நான் கேக்குறேன், அரசு அதிகாரங்கள் சசிகலாவிடம் இருந்ததா ஓபிஎஸ் இருந்ததா சார்? அதாவது ஒரே ஒரு நிமிஷம் சார், அன்றைக்கு அம்மா அனுமதிக்கப்பட்ட பொழுது அம்மாவை தான் முதலமைச்சர். ஆனால் அம்மாவனுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சின்ன சசிகலா அம்மையார். அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தார்கள், எல்லாரும் கொடுத்தார்கள். நான் அந்த மரியாதை எப்படி பாக்குறேன்னா, எதிர்கால அரசியல் ஆதாயத்திற்காக யாராக இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசு சென்று விட்டு தான் கேட்கிறேன். இல்லை, இப்போ முதலமைச்சர் ஓபிஎஸ்வருடைய பதவி எதனால போச்சு தெரியுமா? அவர் இதற்கான ஆயத்த பணிகளில் மேற்கொண்டார், அதாவது விசாரணை கமிஷன் வைப்பதற்காக அவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. பல விஷயங்கள் வெளிவந்த பொழுதுதான், ஆயத்த பணியில் ஈடுபட்ட போதுனால்தான் அவர் என்ன பண்ணாங்க, அவர் பதவியிலேருந்து ஆகா இவர் இருந்தா எல்லா விஷயங்கள் வெளியே வந்துருங்கிறதுக்காண்டி அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினார்கள், அதுதான் உண்மை. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க, நீ நிறைய பதில் சொல்லணும்ல. நான் நிறைய திருவாரூர்காந்தி, நான் உங்கள்கிட்ட வரேன். ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பேசுறதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அவருடைய கருத்து நான் நிறைய விளக்கம் கேட்டேன். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து அவரது உடல்நிலை குறித்து தமிழக அரசிலிருந்து ஒரு அறிக்கை கூட இதற்கும் வரவில்லை. ஏன் ஏன் இந்த மர்மங்கள்? இது இதற்கு முன்பு பார்க்கும்போது இந்த முறையெல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த கேள்வியை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டிருக்கணும். ஏன்னா முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அனைத்து அதிகாரங்களும் வச்சிருந்தது ஓபிஎஸ் தான். முதலமைச்சராக வேண்டும் என்று சசிகலா அவர்கள் தேர்வு செய்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது. தன்னை பொதுச்செயலாளர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அதிகாரம் இந்த இதுல உட்காந்து நான் தலைமை கழகத்துல உட்காந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது அவரு தான். அதாவது பொதுக்குழுவில் தீர்மானம், பொதுக்குழு இங்க இருந்து 15 கிலோமீட்டருக்கு அந்த நடந்துச்சு. சென்னையில முதலமைச்சர் ஆக்கியது யாரு? யாரு?
தமிழ் முதல்வர் இறந்த பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் ஆக முடியும். சசிகலா அவர்கள் இல்லை இல்லையே. அப்போ வந்து அப்போ இதுக்கு வந்து சசிகலாவுடைய இப்போ அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சின்னம்மா தான் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள். அது வந்து முதல்ல அதாவது இவர் முதலமைச்சர் பதவியில் வந்து உட்காருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்கள் சொல்ல வரல. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் சின்னம்மா அவர்கள் தான் ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்கினார். முதலமைச்சராக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். முதலமைச்சராக அவரை உட்கார வச்சாங்க. அப்ப ஜெயலலிதாவுடைய யார் உட்கார அதற்காக நான் இந்த பதவியில் இருப்பதற்காக அந்த மரணத்தையே மூடி மறைத்தேன்னு சொல்ல வரார். ஓபிஎஸ் அந்த கேள்வி என்ன கேட்கிறேன் இல்ல அவரை வந்து இந்த மரணத்தில் உள்ள மர்மங்கள் மூடி மறைத்தாரல் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் நான் கேட்கிறேன். அதை பத்தி நான் வரல இல்ல இல்ல அவர் ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்கள் தேர்வு செய்வதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக கட்சியினுடைய பொது செயலாளர் அந்த சூழ்நிலை அவர் இருக்கும் பட்சத்தில் அன்றைய சூழ்நிலையில் இறக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்கியது சின்னம்மா தான் ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் சசிகலா அவர்களுக்கு என்ன அதிகாரம் அப்போது இருந்ததுன்னு கேட்கிறேன். கட்சி ரீதியாக அதாவது முதலமைச்சருடைய அம்மாவினுடைய அருகில் இருந்து கட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நீங்கள் சொல்லுகின்ற ஆளை தான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்றுகின்ற அளவிற்கு இந்த கட்சியில் ஆழமாக வேலுண்டி இந்த கட்சியை காப்பாற்றியவர் என்பது புரிகிறது அப்பொழுது. அப்போ அப்போ தமிழக அரசு வந்துட்டு இந்த சிகிச்சை பத்தி ஒரு அறிக்கை வந்து வெளியிட வேண்டும் என்பது அதிகாரம். அப்போலோவுடைய நிர்வாகம் ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு முறையும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையும் 15 நாளைக்கு ஒரு முறையும் அப்பொழுது அப்பொழுது அதனுடைய நிகழ்ச்சி அறிக்கையாக கொடுத்து நீங்களே பார்த்து உங்களுடைய நான் என்ன கேட்கிறேன் அப்போலோ மருத்துவமனை அறிக்கை விட்டுருங்க. இதுவரைக்கும் எல்லா மருத்துவமனைகளும் தன்னுடைய அறிக்கைகள் தன்னை சார்ந்தும் தன்னை சார்பாகவும் தனக்கு ஏற்றது போல தான் கொடுப்பாங்க. நான் அதை பத்தி வரல. தமிழக அரசு அறிக்கை கொடுத்தாங்களா? ஏன் தரவில்லை? இந்த மரபு ஏற்கனவே இருந்தது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, மருத்துவமனையில் ஒரு சென்சிட்டிவான மிகப்பெரிய தலைவர் இருக்கும் பொழுது மருத்துவமனையினுடைய நிர்வாகம் ஒரு தகவலை சொல்லி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறாகவோ இல்ல அந்த அறிக்கையை வாங்கி இப்பொழுது எப்படி ஒரு அறிக்கையை வாங்கி தான் தமிழக அரசை வெளியிட முடியும்? அதே போல அரசாங்கமே நேரா போய் செக் பண்ண முடியுமா? மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஒரே முக்கியமான நீங்க சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையது. அரசாங்கம் இது போன்ற சூழலில் சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சருக்கு இரண்டா சிகிச்சை அளிக்கப்படுறாங்கன்னு முழுமையாக கண்காணித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த மரபு தொடர்ச்சியாக இதற்கு முன்பு இருந்தது. ஆனால் இந்த மரபு இன்றைய சூழ்நிலையில் ஏன் கடைபிடிக்கவில்லை? ஏன் ஓபிஎஸ் இல்லன்னு அதை கேட்கல நீங்க. ஓபிஎஸ் ஓபிஎஸ் தேர்வு செய்யலாமான்னு சொல்லிட்டீங்க இல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிக அப்ப என்ன இவர் ஒரு பினாமியா இருக்காரா? அவர் ஒத்துக்கிறாரா? இல்ல அவர் வந்து நான் வந்து ஒரு இந்த இந்த இதுல வந்து மரணம் இருக்கு இல்ல குறிச்சு நானும் வந்து அதுல உடனே இருந்தா சொல்ல வரா? என்ன சொல்றாரு அவர்? சொல்ல வர்றதுடைய அர்த்தம் புரியல. நீங்களோட உங்களுடைய கேள்வியே என்னன்னா நீங்க வந்து சின்னம்மாவை தான் குறை சொல்றீங்களா ஒழிஞ்சு அன்னைக்கு கோரையை வந்து முதலமைச்சரா தமிழ்நாடு வச்சிருந்துச்சுன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கோழைகளா? இல்ல இல்ல நீங்க சொல்ற முதலமைச்சர் மட்டும் தான் சொல்றேன். சட்டமன்ற முதலமைச்சர் பதவி வகிக்கின்ற அத்தனை ஒரு முதலமைச்சர் இருக்கிற அத்தனை பதவி வகிக்கின்ற ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பிரைவேட் மருத்துவமனையினுடைய அறிக்கை என்னால் அங்கு போக முடியவில்லை என்று சொல்றது வெக்கக்கடாக இல்லையா? வெக்கக்கடாக இல்லையா? அப்போ ஓபிஎஸ் கோழைனா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி அதனால தான் அவருடைய ஓபிஎஸ் அவர்கள் இது போன்ற தவறு செய்தார் என்றால் மற்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தாங்க? ஏன் ஒரு மருத்துவ குழு அமைக்க சுகாதாரத்துறை ஏன் அமைச்சர் விசாரிக்கல? இதுல வந்து கிளியரா மருத்துவமனையினுடைய ரெக்கார்ட்ல நீங்க குறிப்பிடுறீங்க. லைவ்ல இருக்கீங்க, நீங்க தனியா டிஸ்கஷன் பண்ணாதீங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா இருக்கிற கவர்னர் வந்து பாக்குறாரு, எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய டாக்டர்கள் வந்து பாக்குறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் தப்பு செய்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கமும் சேர்ந்து செய்கிறது. இந்த இந்திய நாட்டுடைய அமைச்சருமே இதுல இதுல வந்து தப்பு பண்ணிருக்காங்க. இதுக்கு உடனே இருக்கு அப்படிதான் இருக்கு உங்களுடைய கேள்வி எல்லாம். என்னுடைய கேள்வி அப்படி இல்லைங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சூழலில் மத்திய மாநில அரசாங்க செயலாளர் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு மத்திய மாநில அரசாங்கம் இந்த 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 அரசியலை
வேறு விதமாக செய்தது என்று நீங்க சொல்ல வரீங்க. அப்படி தானே சொல்ல வரீங்க? இல்ல இல்ல ரெண்டு மூணு நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையோட டாக்டர்னுடைய அறிக்கையை தவறுன்னு சொல்றீங்க. நான் எய்ம்ஸ் பத்தி பேசுறேன். நான் என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன் கேட்டுங்க. நான் என்ன கேக்குறேன், இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போது எல்லா காலகட்டத்திலும் அந்த அதிகாரத்தை வச்சிருக்காமனா ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தது சின்னமான்ற எனக்கு அதுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நீங்க ஏன் என்ன என்ன உள்நோக்கத்தோட அந்த கேள்விக்கு நீங்க வரீங்க? முதலமைச்சர் பதவிக்கு நீங்க யாருடைய தூண்டுதல்ல கூட நீங்க வந்து உட்காருங்க. உட்கார்ந்த பிறகு நீங்க முதலமைச்சர், முதலமைச்சருக்கான பணியை நீங்கள் செய்யவில்லை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு செய்த துரோகமா இல்லையா, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க திரு திருவாரூர் காந்தி, நான் என்ன சொல்றேன், அத்தகைய சூழ்நிலை அதை விட்டுருங்க. நீங்க அதை விட என்னோட கேள்வி முடியல. ஜெயலலிதா அம்மையார்கள் மறைந்த பிறகு எத்தனை நாட்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தார்? அன்றைக்கெல்லாம் பதில் சொல்லாத ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பதவி சுகத்துக்காக ஒரு மரணத்தை மறைத்தாரா என்பதை ஒப்புக்கொள்ளட்டும். சரி, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது இத்தகைய சூழ்நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் ஒன்று கூடி மறைத்தார்களா? இதை பத்தி நான் முடிவு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு ஜவஹர்லே, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மருத்துவக்குழு அறிக்கை, அப்போலோ மருத்துவமனை அறிக்கை, அப்புறம் வெளிநாட்டு மருத்துவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தார், எந்த கருத்தும் ஏற்படுவதில்லை, எல்லா கருத்திலும் பார்க்கும்போது பல சந்தேகங்கள் எழப்பட்டுள்ளதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசுடைய அறிக்கை தான் ஒரு சரியான அறிக்கையாக இருக்கும், ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும், அது முழுமையாக ஆராய்ந்திருக்கும் சொல்லப்பட்டது. அதுதான் மரபு, அதுதான் இருக்க நடந்திருக்கு. அப்படி இருக்க சூழலில் அதே கேள்வி முடியும். இதே சூழலில் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் வந்துட்டு ஒரு தலைமை மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த பரிசோதனை அதாவது சிகிச்சையை முழுமையாக ஆராய்ந்து அவங்க தான் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த நிலையை நான் ஓபிஎஸ் அவர்களா சசிகலா அவர்களா அந்த பேச்சுக்கே வரல. ஒரு அரசு செய்ய வேண்டிய தன்னுடைய கடமை, அப்போது ஏன் தமிழக அரசு செய்யவில்லை? நான் ஓபிஎஸ் இப்போ செஞ்சார் இல்லை அப்போது செய்யலன்னு கேட்கல. ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை ஏன் செய்யவில்லை? மற்றவர்கள் யாரையுமே பாக்குறதுக்கு அனுமதிக்கல, அது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. 27 கேமராவை அப்போலோ ஹாஸ்பிடல்ல இருந்து எடுத்தாங்க. கேள்வியும் இதுலயே உள்ளடங்குது. இது ஏன் அமைக்கலன்னு சொல்றீங்கன்னா நீங்க எல்லாமே உள்ளடங்கிடுது. அத தான் சொல்றேன். வாங்க சார், ஓடுங்க சார். 27 கேமராவை எடுத்தவர்கள் மீண்டும் இப்போ அம்மா மரணத்துக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்துல பொறுத்திட்டாங்கங்கிறது உண்மையும் இப்போ வெட்ட வெளிச்சமா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, அன்றைய காலகட்டத்தில் அம்மாவுக்கு வந்து உடல்நலம் சரியாகிவிடும் என்ற எண்ணத்துல அந்த சசிகலா அம்மையார் மீது ஒரு மிகுந்த மரியாதையை வைத்திருந்தார்கள். ஐயா, நான் மறுபடியும் கேட்கிறேன், பாருங்க, நான் உட்கட்சி விவகாரத்துல வரல, உட்கட்சி பிரச்சனைக்குள்ள வரல, ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை தான் ஏன் செய்யவில்லை என்று பொதுப்படியா கேட்கிறேன். விளக்க முடியுமே? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அரசு செய்ய வேண்டிய, ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை ஏன் செய்யவில்லை? அதுக்குதான் விசாரணை கமிஷன் அமைக்கணுங்கிறதா ஆக மொத்தத்துல உங்களுக்கு அமைப்பதற்கு ஓபிஎஸ் அன்னைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, ஒரு அழுத்தம் இருந்ததுன்றீங்க. அழுத்தம் இருந்ததில்ல, அதாவது மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப வந்து விசாரணை கமிஷன் அமைக்கணுங்கிற ஒரு ஏற்பாடுகளை செஞ்சதுனாலதான் அவருடைய பதவி போச்சு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்களா? முதல்ல என்ன பேசு, இந்த அறிக்கைக்கு வர விடுங்க சார். நீங்க பழைய மேட்டரே பேசுறீங்க, அவர்கள் வந்து அந்த சமயத்துல அதனாலதான் அவருடைய பதவியை புடுங்கினாங்க. ஆனால் இப்பயும் அந்த விசாரணை கமிஷன் அமைக்கிறதுக்கு ஏன் இவர்கள் தடையாக இருக்கிறார்கள்? இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற வந்து 5 கோப்புல கையெழுத்து போட்டாங்களே, அதையும் சேர்த்து போட்டிருக்க வேண்டியது. நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்த இந்த இது வந்து அப்போல சொன்னாங்க, அந்த பீலே சொன்னாருங்கெல்லாம் சொல்றீங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிசிடி கேமரா பதிவை ஏன் வெளியிடக்கூடாது? உங்கள் மேல மடியில கனம் இல்லாட்டினா இல்ல விசாரணை கமிஷனுக்கு சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடக்கூட? மக்களுக்கு தெளிவாயிடலாம். அந்த தெளிவு பிறக்கிறதுக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. அதை நீங்க செய்யுங்கிறது தான்
மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இப்போ வந்து கோரிக்கையா இருக்குது. இதுதான் முக்கியமான கோரிக்கை. அன்றைக்கு ஏன் அவர் செய்யலன்னா, செய்யும் பொழுதுதான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஒரு ஓபிஎஸ்ஸா, எந்த இது இந்த மாதிரி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அல்லது விளக்கம் தர வேண்டும் அல்லது மர்மங்கள் இருக்கின்றது? அதாவது சார், விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தான் அவர் முதல்வராக, காபந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. நான் விசாரணை மொத்தத்தில் மக்களுடைய கோரிக்கை மையப்படுத்தினால் உங்களுடைய குற்றச்சாட்டை தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் சந்தேகமும் இல்லை. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் முதல். இரண்டாவது, காலப்போக்கில் இவர்கள் என்னைக்கு வந்து லண்டன் டாக்டரை வரவழைச்சு, இவர்கள் முதலமைச்சர் ஆவதுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லண்டன் டாக்டரை வரவழைச்சு பிரஸ் மீட் கொடுக்கும் போது பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சமானது, பல சந்தேகங்கள் மக்களுக்கு வந்தது. அப்போதான் சந்தேகம் அதிகமானது. இப்போ கூட அந்த கேமரா ஏன் எடுத்தாங்க சார்? எப்பவுமே ஒரு விஷயம் முழுமையா உடனே எல்லாம் உடனே ஒரு முடிச்சுக்கள் உடனே சந்தேகத்துக்காக ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. அதாவது இப்போ ஓபிஎஸ்ருடைய குற்றச்சாட்டு எல்லாமே மக்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த கோரிக்கைகள் ஏற்று உள்ள குற்றச்சாட்டா, அல்லது ஓபிஎஸ்ருடைய அனுபவபூர்வமாக உள்ளடங்கி சில விஷயங்கள் பார்த்து அதனுடைய எதிர்வழியாக பதிவு செய்யக்கூடிய குற்றம்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறாரு, அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்களுடைய சந்தேகத்துக்காக தான் இந்த விசாரணை கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்லி தவிர எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அவர் எந்த காலத்திலும் அவர் வாயில சொல்லல. ஆனால் அவர் கூட இருக்கிறவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தேகம் இருக்கு. சந்தேகமே இல்லை, சந்தேகம் இருக்க மக்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டிய நிலை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு இருந்தது. அவர் சந்தேகம் இருக்கிறது இல்லைங்கிறது அடுத்த விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 12 கோடி தமிழர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது சார். 12 கோடி மக்களுக்கு இருக்கின்றதா, திமுக இருக்கிறதா, காங்கிரஸ் இருக்கா, அதை பத்தி எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. மக்களுடைய உணர்வுகள் தான் வேற. மக்கள் உணர்வுகளை பற்றி ஓபிஎஸ் போய் விசாரிச்சாரா இல்ல கேட்டாரா இல்ல ஏதாவது எங்கேயாவது கருத்து கேட்டாரா, எந்த நிலையில கேட்கிறேன்? மக்களுடைய உணர்வுகளே விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த மருத்துவமனையில் உடனிருந்தார் ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? அதாவது அவரை தெளிவா தெரிஞ்சுங்க, தெளிவான முடிவு. அவரை இது வரைக்கும் அம்மாவை பார்ப்பதற்கு யாரையாவது அவர்கள் அனுமதித்தார்களா? ஒரு மருத்துவ குழு விளக்கம் கொடுக்கும் போது அது பொதுப்படியான ஒரு அறிக்கையை தான் எடுத்துக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் விவாதம் கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் பல விஷயங்கள் முன்னிலைப்படுத்தினேன். அதை பற்றி ஏன் செய்யலைன்ற போது அதற்கான விளக்கம் இருவரும் தரல. நீங்கள் இது ஓபிஎஸ் சொல்லும் பார்க்கும்போது நேரடியாக எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லலை, ஆனால் பிற சொல்ல வைத்துட்டு அவர் பார்க்கின்றார். கேட்டால் மக்களுடைய உணர்வுகள்ன்றாங்க. இல்லை என்ன ஒரு ஒளிமறை வந்துட்டு கேள்விகளே உள்ளடங்கியிருக்கு, மரணத்திலும் ஒரு உள்ளடங்கியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா ஒரு சந்தேகத்தை கொடுக்கறதுங்க, அது இல்லைன்னே சொல்ல முடியாது, மறுக்கவே முடியாது. இல்லை யாராவது ஒரு தவறு செய்தாங்கன்னா காட்சி சொல்றதுக்கு பயப்படுவாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லலாம், தப்பு நடந்துச்சு கூடவே இருக்கிறதால. ஏன்னா இவர் சொல்றதை விட வேற யாரும் சொன்னாலும் அந்த அளவுக்கு விளக்கம் பெற முடியாது. ஆனால் இவர் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. அதுவும் அப்பொழுது வந்து முதலமைச்சர்ன்ற பணியை வேற செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு முதல்வர், முன்னாள் முதல்வர் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஓபிஎஸ் அவர்களே அப்ப சொல்லல. அவர்களை பார்க்கவே இல்லை 73 நாட்கள், 75 நாட்களாக நானே பார்க்கல, போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு பரிதாபமாக ஒரு பதில் அவர் சொல்றது. சொல்லும் பொழுது அதாவதுங்க, இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம. முன்னாள் முதலமைச்சரவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரத்த சொந்த பந்தங்கள் என்று சொல்லிக்கிட்டதுக்கு இப்போ சொல்றாங்களே தீபா தீபக்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அது கூட இப்பொழுது மீடியாக்கள் கொண்டு வந்ததை வச்சுதான் அவர்களது அண்ணன் மகன் மகள் என்ற மாதிரி இருக்கிறாங்கன்றதே ரொம்ப தெளிவா தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க யாரோடெல்லாம் அங்க அந்த போயஸ் கார்டன்ல குடியிருந்தார்கள்ன்றதுதான் தெரியும். மற்றபடி மக்களுக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு தான் ஒரு முதலமைச்சரா அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுதான் ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து முழுவதுமாக முதலமைச்சரை மட்டுமே
சார்ந்து வந்து இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொல்லாமல் யாருமே வாயே பேச மாட்டாங்க, எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க, பதில் சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லை, இல்லை ஏதோ காரணம் ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரி இருந்தாங்க. அதே கட்டுப்பாட்டை அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தப்பவும் அவங்க வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய சூழலில் ஒருவேளை இருந்தாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது கேள்வி கேட்கும் உரிமைன்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஒரு பொதுப்படியான குற்றச்சாட்டு வரும்போது, இல்லை ஒரு பொதுப்படியான குற்றச்சாட்டு கேள்வி வரும்போது, இந்த இரு அணிகளும் நான் பண்ணுறாங்க, ஏன் அவங்க பண்ணல, ஏன் இவங்க பண்ணல இப்படின்னு சொல்லிட்டு திசை மாறினால் தவிர, இவங்க இருவரும் ஒரு பொறுப்புணர்வுடன் ஆமாம் இதை செய்யவில்லை, செய்திருக்க வேண்டும் என்று யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ வெட்ட வெளிச்சமாக பார்க்கும்போது இவர்களுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடான கருத்தும் இருக்கின்றது, தன்னுடைய கடமையை தவறியுள்ளார்கள் என்று வெளிப்படையாகின்றது. அதாவது ஒரு சொந்தம் பந்தம் இல்லாத ஒரு அனாதையாக ஒரு உயிர் வந்து பிரிஞ்சால் கூட அதற்கான ஒரு ப்ரொசீஜரெல்லாம் இருக்குது. எப்படி இறந்துருப்பாங்க, எதன மோட் ஆஃப் டெத் என்ன, என்ன ஏதுன்னு பார்க்கணும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கணும், தெளிவாக ஒரு ஒரு அது அந்த ஃபைல் அப்போ தான் க்ளோஸ் பண்ண முடியும். இப்போது இவ்வளவு தூரம் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இன்றைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் வருது, ஆனால் விவாதத்திற்குரிய ஒரு பொருளாகத்தான் அது இருக்குது. இது சரியா தவறா என்ற இன்னும் வினாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறத மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? அப்பொழுது வந்து பிரதமர் வந்து பார்க்கவில்லை, எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் பார்க்கல. அட்லஸ் இப்பயாவது பல குற்றச்சாட்டு வரும்போது மத்திய அரசு இது கவனத்தில் கொள்ளாமே, அதே இந்த முறை மத்திய அரசுன்ற போது இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கும் சந்தேகமா இருக்குன்றது, இது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையா இல்லையா? இல்லைங்க, இப்போ வந்து இது வந்து நீதிமன்றம் வரைக்கும் இது வழக்கும் போயிடுச்சு, போயிட்டு இருக்கு, எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். இல்லை இந்த நீதிமன்றம் போகிறதுக்கு, இல்லை நீதிமன்றம் போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தியதே மத்திய மாநில அரசு தானே. அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. சந்தேகம் ஏற்படாம இருந்தா இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகம் இல்லன்றது பாரதிய ஜனதா அரசு ஒத்துக்கல. சரிங்களா, சந்தேகம் ஏற்படாம இருக்கும்போது இப்போ வரிசையாக இப்ப சந்தேகம் வருவதற்கே காரணம் என்ன? மக்கள் வந்து பேசினது ஒரு பக்கம் போக, அந்த அணியிலேயே கட்சியிலேயே இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே வந்து இதுல வந்து சந்தேகம் இருக்கிறது, விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் அதற்காக அப்போ உண்மையாவே ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுகிறது. ஜமீலா அவர் சொன்னது தான் என்னுடைய கேள்வியும் உள்ளடங்கியிருக்கு. ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட உயிருக்கு ஆபத்தான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இரத்த உறவுகளுடன் அனுமதி பெற வேண்டும் என்பது நான் சொல்லவில்லை, ஜமீலா அவர் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை, சட்டம் சொல்கின்றது. அப்போது சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரத்த உறவுகளிடம் அனுமதி பெற வேண்டும், இது வந்து எல்லா மருத்துவமனையும் கடைபிடிக்க வேண்டும் என்று. நீங்கள் 1000 முரண்பாடு இருக்கலாம், ஆனால் இரத்த உறவுகளும் தரணும். ஆனால் இந்த முறையும் இந்த இடத்தில் கடைபிடிக்கவில்லை. அதாவது நீங்கள் இந்த கேள்வியே தவறான கேள்வி. எப்படி? ஏனென்றால் 77 நாட்களும் நான் முதல்வரோடு தான் இருந்தேன் என்று தீபக் அவர்கள் தந்தி தொலைக்காட்சியில் இதே தீபக் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று இப்போ சொல்லல, அவர் சொல்றாரு யாரு இருக்கணும்னு சொல்ல, விசாரணை கமிஷன் எந்த கருத்து? இல்ல நீங்க எந்த கருத்து வேணாலும் எடுத்துங்க, அவருடைய தீபக் கருத்து அவர்தான் உறவினர், உறவினர் ஓபிஎஸ் உறவினம் செய்யக்கூடிய விஷயம் கடைபிடிக்கலாம் சொல்றேன். உறவினர்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு நான் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்களா எல்லா விஷயத்துல? ஆமா, அதுல சொல்லிருக்காரு நான் தான் கையெழுத்து போட்டேன், மருத்துவ அறிக்கையில் நான் தான் கையெழுத்துன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பாருங்க அப்படி எதுவும் ஒரு விஷயம் நடக்கல. நீங்க எப்ப சொல்றீங்க அவர் தீபக்னுடைய பேட்டி? அப்படி பார்த்தா தீபக்கு சில நாட்கள் மருத்துவ தீபக்னுடைய பேட்டியை தனியார் தொலைக்காட்சியினுடைய அவருடைய முழுமையான பேட்டியை நீங்க படித்து விட்டு அடுத்த விவாதத்தில் என்னிடம் கேளுங்க. அடுத்த தெளிவாக சொல்றேன், சிகிச்சை ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன், நலம் பெறும் போது நான் இருந்தேன், அதன் பிறகு நான் வெளிநாட்டு சொல்லிவிட்டு நான் இல்லை என்றாரு. அதன் பிறகு சீரியஸ் ஆயிடுச்சு, கண்டிஷன் சீரியஸ் ஆகும்போது பல விஷயங்கள் நடக்குது. நான் என்ன கேட்கறேன், ரத்த உறவிடம் அதான் அவர் தான் ரத்த உறவு, அவர் தான் பேட்டி கொடுக்கிறார். விளக்கம் வந்திருக்கு என்ன? அவர் வந்து இல்லன்னு சொல்லியிருக்கிறாரங்க. அவர் என்ன சொல்றது? அங்க மருத்துவமனையில் இருந்தாங்க அறிக்கை வந்திருக்கு. என்ன அறிக்கை வந்திருக்கு? மருத்துவமனையில ரத்த உறவுகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. யார் சொல்லு? மருத்துவமனை சொல்லுதா? மருத்துவமனை சொல்லுதுங்க, வெளிப்படையா பத்திரிகையா வரக்கூடிய செய்தி. மருத்துவமனையில வர்றதையும் பொய்யன்றீங்க, அப்புறம் மருத்துவமனை சொல்றதை ஒத்துக்கிறேன்றீங்க, உங்களுடைய கான்செப்ட் என்ன? அப்ப நான் அவருக்கு மருத்துவமனை சொல்லுவாங்க, அப்ப ரத்த உறவுகள் கையெழுத்து இருக்காங்க, ரத்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுங்க. இல்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆதரத்தோட கொடுங்க. தீபக் ஒரு நாளைக்கு பேட்டி கூப்பிடுங்க, தீபக் நானும் பேசுறேன், நீங்க வேணா எடுங்க. கன்சென்ட் ஏதாவது வாங்கிருப்பாங்க. தீபக் வந்து அவருடைய பேட்டியை உங்களுக்கு வேணா நான் உங்களுக்கு தரேன். இன்னொன்னு ரெண்டாவது விஷயம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பில் இருந்து பாரதிய ஜனதா சார்பாக பேச வந்திருக்கார்கள். ஆனால் பாரதிய ஜனதா அரசினுடைய
கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கையை தவறாக சுட்டி காட்டுவதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்றீங்களா அந்த மருத்துவ அறிக்கையில் சந்தேகம் இருக்கு, உங்களுடைய மத்திய அரசாங்கத்தோட அறிக்கை தான் இன்னைக்கு வெளியிடப்பட்டது. என்ன சொல்லிருக்கேன், சொன்ன எய்ம்ஸ் அறிக்கை நான் படிக்கிறேன், நீங்க பாருங்க. அப்போலோ மருத்துவமனை அறிக்கை எய்ம்ஸ் மருத்துவ குழு அறிக்கையும் ஒரே மாதிரியாக உள்ளது. அதாங்க நீங்க அப்புறம் வேற யாரு சொல்லணும் உங்களுக்கு? தமிழக அரசு சொல்லாம யாரு சொல்ற? அவங்க சொல்ற அறிக்கையை தமிழக அரசு தான் சொல்ல முடியும். அடுத்தது சொல்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் 22ஆம் தேதி இரவு 12 மணிக்கு 2016 இரவு அப்போலோ மணிக்கு அழைத்து வந்தார்கள். ஜெயலலிதா ஆம்புலன்ஸ் இருங்க, சொன்னதுல ஓபிஎஸ் மீது 3 குற்றச்சாட்டு வைக்கிற சார், அதுக்கு நீங்க பதில் சொல்ல சொல்லுங்க. அவரை ஓபிஎஸ் அவர்கள் தற்காலிக முதல்வராக கவர்னர் சொன்ன பிறகு முழு அதிகாரத்தையும் தன்னிடம் எடுத்துக்கொண்டு அம்மா சமாதியில் தியானம் இருந்துவிட்டு நான் தான் முதலமைச்சர், என்னை எதிர்த்து யாருமே கேட்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து மிக மிக ஆண்மையுடன் நான் செயல்படுவதாக அறிவித்த பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பந்தாடினார்கள், உளவுத்துறை ஐஜியை கூட மாத்தினார்கள். முதலமைச்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அப்பொழுது ஏன் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது? ஒரு வழக்கை ஏன் அவரால் பதிவு செய்ய முடியவில்லை? கேக்குறேன், இருங்க. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை அளித்த அப்போதைய நிர்வாகம் அங்குள்ள சிசிடி கேமராக்களை அகற்றியது ஏன் சார்? அதை போய் அப்போலோ கிட்ட இவங்களுக்கு வழக்கு போட்டு ஓபிஎஸ் போய் வழக்கு போட சொல்லுங்க. ஓபிஎஸ் அன்னைக்கு முதலமைச்சரா இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த உள்துறை ஓபிஎஸ் விட்டுருங்க. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்ன செய்தாங்க? ஏங்க அது அவங்களோட நிர்வாக பிரச்சனை சார். அது எது நிர்வாகம் பண்ணல, தப்பா இருந்தா தான் நாங்க கேட்க முடியும். உங்களுடைய நிர்வாக அதிகாரத்தில் இருந்த ஓபிஎஸ் கேட்கவில்லை. குற்றவாளினா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளி சொல்லும்போது அந்த உரிமை இல்லைன்ற ஓபிஎஸ் அணிக்கு அந்த உரிமை இல்லை. அப்படி சொல்லி நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு ஓபிஎஸ் இதெல்லாம் கேக்கலனா மற்ற சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் என்ன பண்ணிருந்தாங்க? எங்க பண்ணிருந்தாங்க அவங்க? என்ன அப்ப கேக்கல? நான் கேக்குறது ஒண்ணு, நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல புரியுற மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் அம்மா சமாதியில் உட்கார்ந்த பிறகு சசிகலாவோ யாருமே யாருடைய அதிகாரம் இல்லாம நான் தனியா அந்த நாட்டுடைய முதலமைச்சர், நான் எடுப்பதை சட்டம் இருந்தாருல. நீங்க ஓபிஎஸ் அன்னையில இருந்து அவர் பதவி விலகும் வரை கவர்னர் அழைக்கும் வரை முதலமைச்சர் ஓபிஎஸ் இதெல்லாம் கருத்து பதிவு பண்ணா பதிவு பண்ணுங்க. பதிவு பண்றான் ஏன்? அந்த நான் இந்த தலைப்புக்குள்ள வரல. நீங்க அந்த இதுக்கு ஏன் அவர் வரவில்லை என்பதை நீங்க சொல்லுங்க. முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி மீதும் அமைச்சர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்து நாளாண்டைக்கு உண்ணாவிரதம் என்று அறிவித்திருக்கிறார். மிக மிக முக்கியமான இந்த கேள்வியை தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். 3 விஷயம். முதல்வராக அவர் பதவி வைத்த காலத்தில் 3 தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேட்டி கொடுத்தார். 3 தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையுமே அவர் சொல்லுகின்ற வாதம் என்ன தெரியுமா? இந்த மரணத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? யாருமே தான் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி பதிவு எடுத்துக்கிறீங்களா? தமிழக அரசு மருத்துவ அறிக்கை தராங்க, இப்போ இதெல்லாம் நடக்குது. என்னுடைய தமிழக அரசை நம்புவீங்களா இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றீங்களா? அப்போலோ நம்புவீங்களா இல்ல உங்களை நம்பணும்ன்றீங்களா? நல்ல விளக்கம். நான் என்ன கேக்குறேன் புரிஞ்சுக்கீங்க, அதை சொல்லுங்க. யாரு சொன்னா நீங்க நம்புவீங்க? திருவாரூர்காந்தி, நான் சொல்றது கேட்டுங்க. அதாவது அதற்காக கோர்ட்லயும் இதுல இருக்கு, கோர்ட் முடிவு செய்யும் போது நம்ம விவாதம் செய்யலாம். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் நீங்க சொல்றீங்க,
அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்றீங்க. நான் அதுவும் விஷயம் சொல்கிறேன், முழு அதிகாரம் இருக்குது, அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க எல்லாம் சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்ன, ஏன் கேமரா அமைக்கல, ஏன் சுகாதாரத்துறை மருத்துவக்குழு அமைக்கல, எல்லா கேள்வி கேட்டதுன்னு சொன்னீங்க. இது ஓபிஎஸ் தான் செய்யணும், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொன்னீங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் சரியாகலாம் தூக்கி எறிவதற்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்று கூடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறீங்க. அப்போது உங்களுடைய சுயலாபத்திற்காக எந்த விஷயம் செய்யக்கூடிய நீங்கள் அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு சில சந்தேகங்கள் வரும்போது அப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்திருக்கலாமே, ஏன் எதிர்க்கல சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் இப்படி அமைதியாக இருந்தாங்க அமைச்சர்கள் எல்லோருமே. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண எளிமையாக கேட்குறேன், அப்போலோ மருத்துவமனை கேமரா எங்க, வீட்டில் இருந்த கேமரா எங்க, எளிமையா கேட்கப்பட கேள்வி. இதற்கு விளக்கம் இல்லாமல் ஓபிஎஸ் செய்தார் இல்ல அவர் செய்தார் இல்ல என்ன விளக்கம்? இந்திய வரலாற்றில் வீட்டுக்குள்ள கேமரா வச்சிருக்கான்னு சொன்ன ஒரே பதிவு இந்த பதிவா தான் இருக்கும். நம்ம பேசுற பதிவு வீட்டுக்கு வெளியில தான் கேமரா வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போர்ட்டிகோல வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் சிஎம் உட்கார்ந்துருப்பாங்கன்றத இது உலகத்திலேயே வீட்டு உள்ள கேமரா இருந்துச்சுன்னு சொன்ன ஒரு பதிவு இந்த நம்மளுடைய விவாதமா தான் இருக்கும். முழுமையாக மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.